அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிகே கரிகாலன் சரியாக இப்போ வடமாகாணத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்போ அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சுருக்கன்றத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த காலத்தில் வந்த எல்லா தரவுகளையுமே வச்சுக்கொண்டு இது எப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கின்றத பார்த்தோம்ன்றா கடந்த பதினாலு வருஷத்தில் தான் மிக வேகமாக அதிகரிச்சிருக்குது அதாவது சரியாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா விதமான பிரச்சனைகளுமே தான் வைத்தியசாலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாட்டி சிறுவர் துஷ்பிரயோகங்கள் போதைப் அது இதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையுமே வடமாகாணத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தான் மிக வேகமாக அதிகரிக்க ஆரம்பித்தது அதுக்கான காரணம் என்னென்று சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம்னா சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் போனதுக்கு பிறகு அதிகாரத்தில் இருந்தவன் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிட்டான் அதுதான் இப்போ இங்கே நடந்து கொண்டு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குழந்தையிட ஒரு தாயிட பைத்தியில் இருந்த ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு வெளியில் வர வேண்டிய ஒரு குழந்தைய அந்த தாயிட பைத்தியில் வச்சு கொண்டுட்டு அதுக்கு பிறகு அந்த குழந்தைய அப்பாட்டியை போய் ஒருத்தன் பேரம் பேசுவானா ஒரு பைத்தியராக இருந்துட்டு ஒரு டாக்டராக இருந்துட்டு போய் ஒருத்தன் வந்து பேரம் பேசுவானா இங்கே நடந்துருக்குது பவனியால் மாவட்டத்தில் நடந்திருக்குது இல்லாட்டி ஒருத்தனை கையை எடுப்பானா தைரியமாக ஒருத்தனை கால் எடுப்பானா ஒரு தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்காம அந்த தாயை கொலை செய்வானா ஒரு பதினாறு வயசு பாடசாலையில் படிக்கிற பெண் பிள்ளைய ஒரு ஆசிரியர் தைரியமாக கை வைப்பானா இல்லாட்டி ஒரு பத்து வயசு ஒரு பையனுக்கு வந்து ஆபாச படம் காட்டுவானா இதெல்லாமே இங்கே நடந்தோன்னு இருக்குது இந்த வீடியோ நான் பலமே அப்லோட் பண்ணுற வீடியோ மாதிரி இருக்குமான்னு தான் எனக்கு சரியாக தெரியலை செய்து யாருமே நான் உணர்ச்சி வசம் பேசுகிற உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன் சொல்லி யாருமே தவறாக நினச்சிக்கொள்ள இந்த வீடியோவில் ஒரு வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஒரு சாதாரண ஒரு மனிதன் மனசில் என்னென்ன மனக்குமுறல்கள் எல்லாம் இருக்குமோ ஒரு ஆதங்கம் இருக்குமோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோ என்ன மாதிரி போக முடியுதுன்னு எனக்கு ஷுவராக தெரியலை ஆனால் கண்டிப்பாக நான் பேசணும் எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்களும் பொறுமையாக இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாமே சரியாகிடும் இதெல்லாமே திரும்பிடுவாங்க ஒரு இடத்துல தான் நடந்தோன் இருக்குது ஓகே ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு செஞ்சுட்டாங்க திருந்திடுவார்கள் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாமே இல்லாமல் போயிடும்போது நாங்களும் பொறுமையாக இருந்தால் இது இன்னுமே கூடிக்கொண்டே தான் போகுது எல்லா பக்கத்தாலையுமே அதிகரித்து கொண்டு போய் கொண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முதல் இருந்த வடமாகாணம் அங்கே இப்ப இருக்கிற வடமாகாணம் அங்கே தமிழர்களங்க நான் ஏன்னு வடமாகாணம் சொல்லி மட்டும் சொல்றேன்னு சொன்னா இந்த நோட்டபிள் கேசஸ் இருக்குது தானே அதாவது குறிப்பிட்ட சொல்லக்கூடிய கேசஸ் அந்த குறிப்பிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வடமாகாணத்தில் நடக்குது தான் நான் வடமாகாணத்தை மட்டுமே சொல்றேன் ஆனால் இந்த தான் பிரதானம் பெரிய அளவில் நடக்குது மற்ற எல்லா இடத்துலையுமே நடக்குது ஆனால் மாகாணத்தில் தான் பெரிய அளவில் நடந்து கொண்டு அதுக்கு பின்னாடியும் ஒரு சில காரணங்கள் இருக்குது இந்த மாதம் இருபதாம் தேதி பவுனியா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு ஒருத்தர் அட்மிட் பண்ணப்படுறார் ஒரு பிரெக்னெண்டாக இருந்த ஒரு பெண் ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தர் கொண்டு போய் குழந்தையை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு போட்டில் வந்து அட்மிட் பண்ணப்படுறார் அவர் அட்மிட் பண்ணப்பட்ட அண்டு இரவு அந்த பெண்ணுக்கு வந்து பலி ஏற்படுது வழி ஏற்படும் போது அந்த போட்டில் இருந்த ஒரு நர்ஸை கூப்பிட்டு ஒரு தாதியை கூப்பிட்டு எனக்கு இப்படி பெயினாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அந்த தாதி அங்கே என்ன பண்ணுறாள்னு சொன்னால் முதல் இல்லை இது சாதாரணமாக ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய ஒரு பெயின் தான் நீங்கள் குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க அந்த டைமில் வரக்கூடிய ஒரு பெயின்தான்னு சொல்லி முதல் சொல்கிறாள் அது அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ப்ரெக்னண்ட்டாக இருந்த அந்த பெண்ணுக்கு வந்து பன்னீர் கூட முடஞ்சு போகுது உடைஞ்சதுக்கு பிறகு அதை கூப்பிட்டு அந்த நர்ஸை கூப்பிட்டு அவள் சொல் அந்த பெண் வந்து சொல்கிறா இப்படி எனக்கு கூட முடிஞ்சிட்டு எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அந்த தாதி அங்கேருந்து என்ன பண்ணுறாள்னு சொன்னால் கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு ஃபோனை பார்த்துக்கொண்டு அதெல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை நீ பேசாமல் பாடுன்னு சொல்லி ஏதோ அந்த இடத்துல அந்த ஒரு சும்மா அந்த அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்தேன்னு சொல்லி அந்த பெண் வந்து பிறகு பேட்டியில் சொல்லிருக்கிறார் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த கதையை வந்து அந்த இடத்துலேருந்து அவள் சொல்லியிருக்கிறாள் இன்னொரு ஒரு பெண் அடுத்த நாள் அந்த பெண்ணை வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்காக போட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார்கள் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறார்கள் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அங்கே வாரர் வந்ததுக்கு பிறகு குழந்தை ஏற்கனவே வயிற்றில் இறந்து போயிட்டு அந்த குழந்தைய வந்து இறந்த குழந்தையாக தான் வழியில் அடுக்கிறார்கள் அந்த குழந்தை இறந்தன்றது தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் உடனே அங்கே இருந்த நர்ஸ் மற்ற எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிறான் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நான் எல்லாருமே சொல்லினோம் இப்படி பிரச்சனை நடந்தது நாங்கள் சரியாக அவரை கவனிக்கிறான்னு சொல்லி சொல்லும்போது சரியானு சொல்லி எல்லாருமே பேசி எல்லாமே செஞ்சிடுது எல்லாமே அவர்களுக்கு உள்ளே நடக்குது அந்த தியேட்டருக்கு உள்ளே நடக்குது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த குழந்தை உள்ளே இறந்து போயிட்டு அந்த தாய் வந்து மயக்கமாக இருக்கிறார் தியேட்டருக்கு வழியில் அந்த குழந்தையோட அப்பா ரெண்டு வருஷமாக குழந்தையே இல்லாமல் தன்னோட குழந்தைய பார்க்குறதுக்காக நல்ல ஆசையோட சரியான ஆசையோட வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறார் அந்த அப்பா வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறார் இந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த விஷயத்தை மறைச்சி அந்த டைம் சொல்லாமல் தந்தை டைம் சொல்லாமல் வெளியில் வந்து உங்களோடய குழந்தை சீரியஸாக இருக்குன்ற மாதிரி காட்டி உங்களோட பிள்ளைக்கு வந்து உங்கள் பிள்ளை வந்து நாங்கள் தேட்டரில் வச்சுருக்கோணும் சீரியஸாக இருக்குன்ற மாதிரி காட்டி எமர்ஜென்சியில் வைக்கணுன்ற மாதிரி காட்டி அந்த குழந்தையை கொண்டு போய் எமர்ஜென்சியில் வச்சு ஒரு குறிப்பிட்ட மனிதியாலத்துக்கு பிறகு தான் அந்த தாயிட்ட போய் சொல்கிறாங்க உங்களோட குழந்தை இறந்து போயிட்டேன்னு சொல்லி அதாவது எப்படி இறந்து போயிருக்குன்னு சொன்னால் இவர்கள் வைத்தியம் பார்த்துருக்கணுமா வைத்தியம் பார்த்ததுக்கு பிறகு அந்த குழந்தைய பலியில் உயிரோடு தான் இருந்ததாம் உயிரோடு இருந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாததால தான் அந்த குழந்தை இறந்து போயிட்டாமன்ற மாதிரி ஒரு கதையை க்ரியேட் பண்ணி அந்த தாயிட்ட சொல்லி அந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த வழியில் இருந்த அந்த அப்பா டைம் வந்து அந்த குழந்தை இறந்து போன்ற விஷயம் வந்து வழியில் தெரிய வருது அந்த அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக அந்த இடத்துல வந்து அழுகிறார்கள் அந்த இறந்த குழந்தையினுடைய உடல் கூட அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கப்படலை அது கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அந்த தாய் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அந்த தன்ட கணவர்கிட்ட சொல்கிறார் இங்கே வந்து ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது எனக்கு முதல் நாளே பெயின் வந்தது எனக்கு இப்படி பன்னீர் குணம் முடிஞ்சது யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இப்படி தான் பிரச்சனை நடந்து நடந்தேன்னு சொல்லி அந்த தாய் அழுது கொண்டே சொல்கிறார் அதை கேட்டவுனே அந்த தந்தை வந்து துடித்து போய் உடனடியாக வவுனியா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னார் நல்லா அதை கேட்டு கேளுங்க அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் மீது தெரிய வந்து எல்லா நியூஸ்லேயுமே வந்து பெரிய அளவில் போக ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த டாக்டர் அந்த அப்பாவை கூப்பிட்டு பேரம் பேசியிருக்கிறான் அதுவும் எப்படி பேசியிருக்கான்னு சொன்னால் கெஞ்சி கேட்க எல்லாமே இல்லை நாங்கள் தப்பு பண்ணி தண்ண எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படியெல்லாம் கேட்கலை அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் மிரட்டுற மாதிரி பேசியிருக்கிறான் நீ இதை வழியில் சொல்லக்கூடாது வழியில் சொன்னு சொன்னால் உனக்கு பிரச்சனை வரும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வெறுட்டுற மாதிரி ஒரு குழந்தைய வந்து அந்த தாயிட வயிற்றில் வச்ச கொண்டுட்டு அந்த தகப்பனையும் கூப்பிட்டு பேரம் பேசுகிறான்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்ட டாக்டராக இருக்க முடியும் அவன் என்ன மருத்துவம் படித்தான்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்க இது முதல் நட இது முதல் தடவையாக நடக்கிறது கிடையாது இதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்து எல்லா விதமான இங்கே நடக்கக்கூடிய இந்த மெடிக்கல் ஸ்கேமும் வந்து தொடர்ந்துமே நடந்து கொண்டு இருக்குது வைத்தியத்துறையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லா பக்கத்தாலையுமே தான் போய்கொண்டிருக்குது அது எல்லாமே மறைக்கப்படுது இந்த சாவகச்சேரி பிரச்சனைக்கு பிறகுதான் இது எல்லாமே இவ்வளோ பெருசாக பேசப்படுதே தவிர அதுக்கு முதலிருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இங்கே தொடர்ந்துமே நடந்து கொண்டு இருக்குது அந்த டேட்டாவெல்லாமே நாங்கள் எடுத்து பார்த்த மட்டும் சொன்னால் அந்த வந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்த மட்டும் சொன்னால் அவ்வளவு பிரச்சனைகள் ஒருத்தன் தவறு செய்கிறான் இந்த குழந்தை வந்து ஒரு வைத்திலேயே வந்து இறந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு தப்பங்க பண்ணியிருக்கிறார்கள் அந்த தப்பை உணர்ந்து அந்த அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு இல்லாட்டி மீடியாட்ட மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல அவ்வளவு தைரியமாக அந்த பிரச்சனையை மறைச்சி ஒரு படங்களை நடக்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து இறந்ததுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற மாதிரி வெளியில் காட்டி இவ்வளோ பெரிய பிள்ளையை செய்துட்டு அந்த அப்பாவையும் கூப்பிட்டு பேரம் பேசுகிறான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் இந்த பிரச்சனை வழியில் வந்த பிறகு அங்கே போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சொல்கிறார்கள் தொடர்ந்துமே எப்படியான சிக்கல்கள் வவுனியா ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்துமே நடந்து இருக்கன்னு சொல்லி இது பவுனியா வைத்தியசாலை மட்டும் கிடையாது யாழ்ப்பாணம் கிளிநோச்சி எல்லா இடமே வடமாநிலத்தில் எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு சிக்கலாக தான் இந்த சிக்கல் வந்து எல்லா இடத்துலையுமே போய்க்கொண்டிருக்குது ஆனால் அது வெளியில் வந்த சிக்கல்கள் எத்தனைன்றால் தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் பேசப்படாத பிரச்சனைகள் எத்தனை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது எவ்வளோ பிரச்சனைகளை மூடி மறைச்சிருப்பாருங்கன்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்கள் மன்னார் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் அந்த தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்காதால அந்த தாய் இறந்து போயிட்டா அதே பிரச்சனை அங்கேயும் நடக்குது அதே மாதிரியான மிரட்டல்கள் அதே மாதிரியான மறைப்புகள் அதே மாதிரி அந்த குற்றங்களை வந்து மறைக்கிறது அந்த குற்றங்களை மறைக்கிறதுக்காக இன்னும் எத்தனையோ பொதுமக்களை ஏமாத்துறதுக்கான செயற்பாடுகள் இது அங்கே நடந்து கொண்டு இருக்குது ஜோதிச்சு பாருங்க ஒருத்தன் ஒரு தவறு செய்கிறான் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு தாயை கொள்றாங்க ஒரு பயத்தில் இருக்கிற குழந்தைய கொள்றாங்க கையெடுக்கிறார்கள் கால் எடுக்கிறார்கள் ஒரு உயிரையே வந்து இல்லாம ஆக்கிறார்கள் அந்த உயிரை இல்லாம ஆக்கினதுக்கு பிறகு அவனுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுதுன்னு சொன்னால் பணியிடை நீக்கம் இடமாற்றம் இதுக்கு பேர் தண்டனையா பணி இடை நீக்கம் இடையில் பணி நீக்கிறோம் மறுபடியும் அவனை வந்து வேலைக்கு சேர்த்து கொள்வோம் இது எங்கே இது எப்படிப்பட்ட ஒரு எப்படிப்பட்ட தண்டனைகள் ஒரு ஒரு உயிரினுடைய மதிப்பு வந்து இவ்வளோதானா இன்றைக்கு அந்த குழந்தை வந்து அனாதையாக அந்த தாய்ப்பால் குடிக்கக்கூட பலி இல்லாமல் அந்த வந்து தான் இருந்து இருக்குது அதை கொலை செய்த அந்த மருத்துவர் வந்து கொலைதான் இது மருத்துவ கொலை வெளிப்படையா எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு இது ஒரு மருத்துவ கொலைதான் அந்த கொலை செய்தவன் இடமாற்றம் பணியிடை நீக்கப்படுறான் இல்லைன்னா இடமாற்றம் செய்யப்படுறான் இது எவ்வளோ எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்படையான ஒரு பூசி மொழியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அடுத்த பக்கம் சிறுவர்கள் மேலே கை வைக்கிறார்கள் சிறுவர் துஷ்பிரயோகம் ஒரு படித்து கொண்டு இருக்கிற பாடசாலை மாணவன் மேலேயோ மாணவி மேலேயோ ஆசிரியர்கள் அந்த சமூகம் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் தைரியமாக கை வைக்கிறார்கள் இது நான் எல்லோரையுமே நான் குற்றம் சாட்டலை இது நான் வைத்தியத்துறையிலையோ தாதியர்களையோ இல்லாட்டி டீச்சர்ஸ்லையோ வந்து எல்லோருமே நான் சொல்ல வரையில் குறிப்பிட்ட ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் பொதுவாக சொல்லும்போது தான் அந்த தாக்கம் போய் சேருது அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவர்களுக்கான தண்டனை அங்கே வந்து சரியான முறையில் கொடுக்கப்படணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு பதினாறு வயசு ஒரு பெண்பிள்ளை மேலே ஒரு பதினெட்டு பேர் இருபத்தி ஒரு மாணவர்கள் வந்து பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உட்படுத்துறாங்கன்னு சொன்னால் அதை தெரிஞ்சு கொண்ட அந்த பாடசாலை அதிபர் அதை மூடி மறைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும்னு சொல்லி வச்சு பாருங்க இது வடமாநாடத்தில் நடக்கலை ஆனால் இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆட்டோவில் போய் கொண்டு வந்த ஒரு சிறுமி மேலே யாழ்ப்பாணத்தில் நடந்தது ஆட்டோவில் போய் கொண்டு வந்த ஒரு சின்ன குழந்தை மேலே ஒருத்தன் கை வைக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ தைரியம் அது மாதிரி பாடசாலையில் இருக்கிற பத்து வயசு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஆபாசம் படம் காட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த ஆசிரியருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுல இருக்கிற அந்த ஆசிரியர் ஆசிரியருக்கு அவ்வளோ தைரியம் இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யாருமே தாங்கள் தப்பு செய்தால் தண்டனை கிடைக்கும்னு சொல்லி தெரியாமல் செய்யலை பெரும்பாலான இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நாங்கள் செய்கிறது தவறு தான் நாங்கள் மாட்டிக்கொண்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன தைரியத்தில் அவன் பண்ணுறான்னு சொன்னால் நான் மாட்டினா எனக்கு மூணு லட்சம் ரூபா பிணையில நான் வழியில் வந்துடலாம் இல்லாட்டி ஒரு வருஷம் தான் ஜெயில் ஜெயிலுக்கு போய் வழியில் வந்துடலாம் இல்லாட்டி எனக்கு அவன் சப்போர்ட் இருக்குது இவன்ட சப்போர்ட் இருக்குது இதை பயன்படுத்தி நான் வழியில் வந்துடலாம் என்ற இந்த இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரியான இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இவங்க வந்து தப்பே பண்ணுறாங்க ஸோ தண்டனைகள் வந்து இங்கே அதிகரிக்கப்பட்டால் எல்லா உலகத்தில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த நாட்டிலையுமே குற்றங்கள் குறைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் தண்டனைகள் அதிகரிக்கப்படணும் இது இலங்கையினுடைய இலங்கையில் வந்து தூக்கு தண்டனை நடைமுறையில் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தப்படையில் ஆனால் நடைமுறையில் தான் இப்போ வரைக்குமே இருக்குது ஒரு வித்தியா படுகொலைக்கு பிறகு இங்கே எத்தனை சிறுவ துஷ்பிரகங்கள் நடந்திருக்குது வடமாகாணத்தில் மட்டும் எத்தனை பதிவு செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்படாதது எத்தனை வழியில் தெரியாது எத்தனை எல்லா மாணவர்களுமே வீட்டில் வந்து அவங்களோட அப்பா அம்மாட்டியோ டீச்சர்ஸ்டேயோ போய் இதை சொல்லுவார்கள்ன்றது கிடையாது நிறைய பேர் அதை வழியில் சொல்லாமையே அதை வந்து சகிச்சு கொண்டு போகிறாங்கன்ற எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும் இல்லை பிரின்சிப்போட போய் போ சொல்லும் போது பிரின்சிபலே சிலவில் அவங்கள வந்து மிரட்டி அனுப்புவான் நீதை வழியில் சொல்லாதேன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிற பிரச்சனைகளும் நடந்திருக்கலாம் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா நடந்து ஒன்று இருக்குது அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஒரு சந்தேகம் தானே ஒரு கேள்விக்குறி தானே அப்படி எத்தனை நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்கள் இதுக்கான சரியான தண்டனைகள் இவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனைகள் வந்து கடுமையாக இருந்தால் தான் இந்த பிரச்சனைகளை வந்து இங்கே குறைக்க முடியும் அடுத்து வரப்போகிற எங்களோட இளம் சமுதாயம் எப்படி போதுன்றதை யோசிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருந்தவங்களுக்கு எப்படி அவர்கள் சரியான வழியில் வழிப்படுத்தப்பட போகிறார்கள் இல்லாட்டி எந்த நிலைமைக்குள்ளே போகிறார்கள் இந்த சமூக பிரச்சனைகள்லாம் தாண்டி எப்படி மேலே வரப்போகிறோம் நாங்களும் எங்கள் எல்லோரையுமே தான் சிலர் வந்து உணர்ந்து கொண்டு அதை தாண்டி வந்து பிரச்சனைகளில் சிக்காமல் வந்து வெளியே போகிறார்கள் பலர் அந்த பிரச்சனைகள் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள் இதுக்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த பிரச்சனை எல்லாமே இப்போவே முடிவுக்கு கொண்டு வரப்படாட்டி மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் வடமாகாணம் போகும் அதாவது இலங்கை எங்கட ஈழத்தமிழர்கள நிலைமை மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள்ளே உள்ளாகும் அது ஏற்கனவே அந்த சிக்கல்கள் இப்போ போய்க்கொண்டுருக்குது அதை நாங்கள் இப்போவே நிறுத்தாட்டி இன்னும் மோசமாக அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் அதுக்கான சில சில முக்கியமான தரப்பினரும் வந்து இதுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறதையும் வந்து இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்குது அதாவது இதுபடியாக அழிஞ்சு போயிடட்டும்ன்ற ஒரு பகுதியும் வந்து எல்லாடவுமே இருந்து கொண்டு இருக்குது அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இங்கே போய்கொண்டு இருக்குது ஸோ அதை அதுக்குள்ளேருந்து நாங்கள் வெளியில் எஸ்கேப் பண்ணுறோம் மட்டும் சொன்னால் இதுக்கான சரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு எங்களோட சமூகத்தை மறுபடியும் பழனிலைமைக்கு மாற்றி அமைச்சால் மட்டும்தான் இதை வந்து திரும்பவும் பலனிலைமைக்கு கொண்டு வர முடியும் இது ஆரம்பமும் இல்லை அதே நேரத்தில் முடிவும் இல்லை இதுதான் ஆண்டு கடிங்கண்டா அதுவும் கிடையாது தொடர்ந்தும் இந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகத்தான் போகுது இதைப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் நான் சொன்னதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக கிளை கமெண்டில் சுட்டி காட்டலாம் இதைப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் எதாவதுமே நீங்கள் கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியப்படுதுங்க அப்போ தான் நீங்கள் என்ன நடக்குதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வினுபெரு வீடியோஸ் வந்துப்போம் நன்றி